புத்தகங்களோடு புத்தாண்டு மூன்றாம் நாள் சிறப்பு விழா நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து புத்தாண்டில் மக்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக புத்தகங்களோடு புத்தாண்டு மூன்றாம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பேராசிரியை உஷாதேவி எழுதிய புனை கதைகளின் புனைவு வெளி நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. வாசகர் வட்ட தலைவர் மரிய சோசை தலைமை தாங்கினார். வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். பொருணை இலக்கிய வட்ட புரவலர் தளவாய் நாதன், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், வாசகர் வட்டத்தைச் சார்ந்த முத்துசாமி, கே பி அருணா, சிவாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியை உஷாதேவி எழுதிய புனை கதைகளின் புனைவு வெளி நூலை உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை வெளியிட்டார். மேலும் இலக்கிய அமைப்பு தலைவர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். உதவி ஆட்சியர் அலர்மேல் மங்கை அவர்கள் தனது சிறப்புரையில், இன்றைய இளைஞர்கள் புத்தகத்தை அதிகம் வாசிக்க வேண்டும், புத்தகத்தை வாசிக்கும் போதுதான் மனது பக்குவப்படும், மனதில் அன்பு, பாசம், நேசம், மனித நேயம் போன்ற பல விழுமியங்கள் தோன்றுகிறது, வாசிப்பை சுவாசிப்பாக கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார்கள். நூல் ஆய்வுரையை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நூலகர் பாலசுப்பிரமணியன், திருவள்ளுவர் கல்லூரி பேராசிரியை இந்து பாலா, கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வுரை வழங்கினார். விழாவில் ஒருங்கிணைப்பாளர் நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன், தேசிய வாசிப்பு இயக்க கவிஞர்கள் செல்வமணி, பாமணி, ஜெயமேரி, சக்தி வேலாயுதம், தானப்பான், பிரபு, பேராசிரியர் புருஷோத்தமன், பேராசிரியர் முருகன், பேராசிரியர் ஹரிஹரன், பேராசிரியர் முத்துலட்சுமி, பேராசிரியை மங்கையர்கரசி, ஜெயந்தி மாலா, பேராசிரியர் கிளாடிஸ், ரோட்டரி முன்னாள் உதவி ஆளுநர் ராயல் சுப்பிரமணியன், என் எஸ் சங்கரன், கோமதி சங்கர், ஜோசப் ராஜ், உதவி ஆய்வாளர் தளவாய் மாடசாமி, வழக்கறிஞர் பாண்டியன், பெர்னாட் ஷா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நூலகர்கள் மகாலட்சுமி, அகிலன், முத்துக்குமார், ஜெயமங்கலம், வேலம்மாள் மற்றும் நூலகர்கள், பணியாளர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக நூலகர் ஸ்ரீனிவாசன் நன்றி கூறினார். எழுத்தாளர் கவிஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனியாக அமர்ந்து படிப்பதற்கு இணையவழி இணைப்புகளோடு இருக்கிற ஒரு அம்மா பயிற்சியகம் அமைய இருக்கிறது என்ற தகவலையும் சொல்லி மரிய சூசி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இப்போது பேச கூடி மகிழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு இந்த ஆண்டை மிக சிறந்த ஒரு ஆண்டாக மாற்றி கொடுப்பார் என்று நாம் அனைவரும் இறைவனை வேண்டி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். நான் இன்டர்நெட் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்குனாலும் புத்தகம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்க அந்த விழுமியங்களை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த படிப்பு கடலிலே மிதக்கக்கூடிய ஒரு மனோநிலை மனோபாவமானது எனக்கு கிடைத்து விடுகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை இனிமேக்கூடிய ஒரு சிறந்த பணியாக அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் பயன்பெற வேண்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மொழிபெயர்ப்பு உதவி கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி மேடையில் இருக்கின்ற ஐயா சிவசு ஐயா அவர்கள், கணவதி சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா அவர்கள், நூலகர் நல்லூலகர் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக என்னுடைய அன்பிற்குரிய உஷாதேவி அம்மா அவர்களின் நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அம்மா. மேலும் மேலும் வாழ்த்துக்கள். மக்கள், அறிஞர் பெருமக்கள், வாசகர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வயதில் வணங்குகிறேன். நன்றி, அனைவரும் நன்றி. உங்களை பற்றி எழுதியிருப்பாங்க, அது உண்மையிலே எனக்கு தேவையான ஒன்று. என்னுடைய ஒரு நூல் நானும் வாங்கிக் கொள்கிறேன் என்பதை பெருமையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்கள வச்சு வெளியிடணும்னு இப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யோசிச்சேன். உங்களை உண்மையாதான் இருக்கணும். நன்றி, நன்றி தாங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நன்றி, வணக்கம். கல்யாண திருமண உதவியெல்லாம் செய்யும் போது மேடாக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன செய்ய பெருமக்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வுரை வழங்கிய நண்பர்கள், நிலையப்பர் காந்திமதியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.